வணக்கம், என் பெயர் விஸ்வநாதன். நானும் என் நண்பன் ஹரீஷும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். நாங்கள் இருவரும் உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் பேசப்போகிறோம். கடிகார முட்களுடன் போட்டி போட்டு ஓட வேண்டிய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் உள்ளனர். மனமும் உடலும் சோர்வடையாமல் இருந்தால்தான் இலக்கை மிக சுலபமாக அடைய முடியும். இரண்டில் ஒன்று தளர்ந்து போனாலும் எண்ணிய இலக்கை அடைவது மிக கடினம். நாள் முழுக்க நம்மை உற்சாகமாக வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் யோகா பயிற்சி ஆக சிறந்த ஒன்றாகும். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக பாயும் போது அனைத்து உறுப்புகளும் அதன் வேலைகளை ஒழுங்காக செய்யும். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீர் செய்யும். மனித வாழ்க்கை எவ்வளவு தொன்மையானதோ அவ்வளவு தொன்மையானது விளையாட்டுகள். மனிதனின் முதல் பொழுதுபோக்க விளையாட்டுகள் தோன்றின. விளையாட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சியை மட்டும் தராது, மனிதனின் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் உடல் நலம் மனநலம் பேணுபவையாகவும் உள்ளன. அப்படி இருக்க 8 மணி நேரம் மாணவர்களுக்கு புத்தகம், நோட்டு, எழுத்து, பரீட்சை, படிப்பு என்று இருந்தால் இவர்களின் உடலையும் மனதையும் மீள்திறனாக்குவதற்கு உடற்பயிற்சி மட்டுமே தீர்வாகும். விளையாட்டுகளால் குழு ஒற்றுமை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மை, நட்புணர்வு, உற்சாகம் வளர்வதுடன் உடலில் உள்ள கழிவு உப்புகள் வியர்வையாக வெளியேறும். அதிக வியர்வை நீராவியாகும் போது நம் உடல் குளிர்ந்து உடல் வெப்பம் சீராகிறது. ஆனால் படிப்புக்கு ஒதுக்கப்படும் நேரத்தை போல் விளையாட்டுக்கு ஒதுக்கப்படுவதில்லை என்பதுதான் சோகம். இதனால் பல மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் இல்லாதது, மனம் உளைத்தல் போன்றவை தலை தூக்குகின்றன. குழந்தைகள் மட்டுமல்ல, பணிக்கு செல்பவருக்கும் கூட விளையாட்டுகள் தேவைப்படுகின்றன. ஒரே இடத்தில் இருந்து 8 மணி நேரம் உழைத்து அழைத்தவர்களுக்கு விளையாட்டு புத்துணர்வை தரும். அடுத்து செய்யக்கூடிய காரியங்களில் மனம் ஒத்துழைக்கும். மனித வாழ்க்கையில் உடல் நலம் மிக முக்கியமாகும். உடல் ஆரோக்கியம், நோயின்மை ஆகியவற்றை உள்ளத்தின் வளர்ச்சிக்கும் அறிவின் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானதாகும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் வலுவாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் உணவும் உடற்பயிற்சியும் சரியான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேகமான நடைபயிற்சி, ஓட்டம், மிதிவண்டி ஓட்டுதல், திறந்தவெளி விளையாட்டுகள், உடற்பயிற்சி சாதனங்களை பயன்படுத்துதல், சிலம்பம், நீச்சல், போர்க்கலை பயிற்சிகள், யோகா போன்றவற்றை இளைஞர்களும் இளைஞிகளும் தொடர்ந்து மேற்கொள்வது அவர்களின் வாழ்க்கைக்கு ஊக்கம் தரும். தொடர் உடற்பயிற்சியினால் தோற்றப்பொழிவு, முகத்தில் தெளிவும் வளர்கின்றன. தளர்ச்சி குறைந்து உடலில் மிடுக்கு நடையில் வெளிப்படுகிறது. ஏறு போல் நட என்ற பாரதியார் அறிவுரைப்படி அப்போதுதான் இளைஞர்கள் நடை போட முடியும். உடலினை உறுதி செய்வதற்காக எல்லா நாடுகளிலும் பயிற்சி, விளையாட்டு வித்தைகள் ஆகியவற்றை கற்பிக்கப்படுகின்றன. விளையாட்டு பாட்டிகள் முதலியவற்றை நடத்துகின்றன. உறுதியான உடலில் மட்டுமே உறுதியான தெளிவான மனம் அமையும். உடற்பயிற்சியால் தான் சோம்பல் காணாமல் போகிறது. சுறுசுறுப்பான உடலில் மனம் துடிப்பதுடன் செயலாற்றும் போது மட்டும் வாழ்வில் உயர முடியும். இதுவே மகாகவி பாரதியாரின் விருப்பம். நமது இளைய பாரதம் உயர்வதற்கான வழியும் இதுவே. நன்றி, வணக்கம்.